வழங்கும் இன்றைய சிறப்பு செய்திகள். மாயிகா தேசிய தலைவர் தான்சிரிசா விக்னேஸ்வரனுக்கு அமைச்சர் அந்தஸ்து கொண்ட பிரதமரின் சிறப்பு ஆலோசகர் பதவியா உறுதியாகிவிட்டதாக கட்சி தகவல்கள் கூறுகின்றன. தேசம் செய்திகள் குணாலன் மணியம். அமைச்சர் தகுதியை கொண்ட பிரதமரின் சிறப்பு ஆலோசகர் பதவி மாயிகா தேசிய தலைவர் தான்சிரிசா விக்னேஸ்வரன் அவர்களுக்கு வழங்க பரிந்துரை செய்யப்பட்டு அது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டின் 9வது பிரதமராக டத்தோசிரி இஸ்மாயில் சப்ரியாக்கு பதவியேற்றுள்ள நிலையில் அவருக்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு முக்கிய பதவிகள் வழங்கி அங்கீகாரம் கொடுத்து வரும் நிலையில் மாயிகா தேசிய தலைவர் தான்சிரிசா விக்னேஸ்வரன் அவர்களுக்கு பிரதமரின் சிறப்பு ஆலோசகர் பதவி வழங்க வேண்டும் என்று பலரும் கேட்டுக்கொண்ட நிலையில் அப்பதவி அவருக்கு வழங்கப்படலாம் எனும் தகவல் தற்போது வெளிவந்துள்ளது. இந்திய சமூக விவகாரங்களுக்கான பிரதமரின் சிறப்பு ஆலோசகராக தான்சிரி விக்னேஸ்வரன் நியமிக்கப்படலாம் எனும் ஆருடங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பதவி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த சிறப்பு ஆலோசகர் பதவிக்கு தான்சிரி விக்னேஸ்வரன் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக மாயிகாவின் நெருங்கிய வட்டாரம் ஒன்று தேசம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தது. நாட்டில் அரசியல் குழப்பங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் மாயிகா தேசிய தலைவர் தான்சிரி விக்னேஸ்வரன் அம்னோவிற்கான ஆதரவை உறுதிப்படுத்தினார். அம்னோவின் உதவி தலைவராக பதவி வகித்து வரும் இஸ்மாயில் சப்ரியாக்கு பிரதமராக வருவதற்கு தான்சிரி விக்னேஸ்வரன் ஆதரவாக இருந்துள்ளார். ஆகையால் அமைச்சர் தகுதி கொண்ட இந்திய சமூக விவகாரங்களுக்கான சிறப்பு ஆலோசகர் பதவி தான்சிரி விக்னேஸ்வரனுக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்திய சமுதாயத்திற்கான 12வது மலேசிய திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. ஆகையால் அது தொடர்பாக பரிந்துரைகள் ஆலோசனைகள் வழங்குவதற்கு மாயிகாவுக்கு இந்த சிறப்பு ஆலோசகர் பதவி மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக இருந்தது. மாயிகா அடிமட்ட உறுப்பினர்களும் இதனையே வேண்டுகோளாக விடுத்திருந்தனர். அதுவும் இந்திய சமூக விவகாரங்களை கண்காணிப்பதற்கும் அது குறித்து பிரதமருக்கு ஆலோசனைகளை தெரிவிப்பதற்கும் தான்சிரி விக்னேஸ்வரன் மிகவும் பொருத்தமானவர் என்று மாயிகா தலைவர்கள் கருதுகின்றனர். நாட்டின் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வரும் அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதில் இந்திய சமூகத்திற்கும் தமிழ் பள்ளிக்கு தேவைப்படும் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து பிரதமருக்கு ஆலோசனை வழங்க இந்த சிறப்பு ஆலோசகர் பதவி மிகவும் முக்கிய பங்காற்றும். இஸ்மாயில் சப்ரியாக்கு பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மாயிகா முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தது. நாட்டில் அரசியல் சூழல் மோசமாக இருந்தபோது அம்னோ தலைமைத்துவத்துடன் மாயிகா முரண்பட்ட போக்கை கொண்டிருந்தாலும் நாட்டில் நிலையான அரசாங்கம் மற்றும் நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு இஸ்மாயில் சப்ரி பிரதமராக வர வேண்டும் என மாயிகா தேசிய தலைவர் தான்சிரிசா விக்னேஸ்வரன் வெளிப்படையாகவே கோரிக்கை எழுப்பியிருந்தார். ஆகையால் இந்திய சமூக விவகாரங்களை கவனிப்பதற்கும் அது தொடர்பான ஆலோசனைகளை பிரதமரிடம் முன்மொழிவதற்கும் தான்சிரி விக்னேஸ்வரன் சிறப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டால் அது மிகவும் பொருத்தமான நியமனம் என்று இந்தியர்களும் மாயிகாவினரும் கருதுகின்றனர். நாட்டின் 15வது பொது தேர்தலை எதிர்கொள்ள இந்திய சமுதாய மக்களின் ஆதரவை திரட்டுவதற்கு மாயிகா ஆளுமையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகளின் கரங்களை வலுப்படுத்துவதற்கு பிரதமரின் ஆலோசகர் பதவி முக்கிய பங்காற்றும் என்பதால் தான்சிரி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு பிரதமரின் சிறப்பு ஆலோசகர் பதவி வழங்கப்பட வேண்டும். இந்த பதவிக்கு தான்சிரி விக்னேஸ்வரன் அவர்களை நியமிப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாக நம்பத்தகுந்த கட்சி வட்டாரம் தேசம் தொலைக்காட்சியிடம் கூறியது. இந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்தது தேசம் டிவி மலேசியா. மக்களுக்காக மக்களோடு தேசம். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.